மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில்தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 தேதி வருகிறது. சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16 தேதி, அதாவது பிப்ரவரி 29 தேதி, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். கடகராசி நேர்களே, கடகராசிக்கு 6 குரு கேது, 7 சனி செவ்வாய், 8 புதன், 9 சூரியன், 11 சுக்கிரன், 12 ராகு என அமைந்துள்ளது சிறப்பான விஷயம். இதுவரை வேலையில் பிரச்சனை, வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம், அல்லது போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு அமையும். வேலையில் பதவி உயர்வு ஏற்படலாம். ராசிக்கு 12 ராகு இருப்பதால் அதிக வருமானம், அதிக செலவு ஏற்படும். பொருளாதார ரீதியாக பண வரவு இருக்கும். ஆடை ஆபரணம் வாங்கும் வாய்ப்பும் இருக்கும். எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி இருக்கும். காதலில் சிலருக்கு வெற்றியடையும். குழந்தை பேறு வாய்ப்பு ஏற்படும். சிறப்பான காலம். 7 சனி செவ்வாய் பங்குனி 16 பின் குருவும் 7 இடத்திற்கு செல்வதால் எல்லா விஷயங்களிலும் நன்மை உண்டாகும். 8 புதன் இருப்பதால் சுமாரான விஷயம். தேவையில்லா எண்ணங்கள் சிந்தனைகளை நீக்குங்கள். எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்டவர்கள் நீங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும். பூமி தொடர்பான விற்பனை, தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரும். ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும். உத்தியோகஸ்தர்களுக்கு சிலரது குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவார்கள். பின்னர் வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்க பெற்று தங்கள் பணியில் சிறந்து விளங்குவார்கள். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் வெற்றியும் புகழும் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் தங்கள் தொழிலை வளர்த்துக் கொள்வார்கள். பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மந்த நிலை மாறும். அரசிடம் கேட்டிருந்த கடன் உதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கடன் அடையும் சூழ்நிலை உருவாகும். அரசியல் துறையினர் தங்களுக்கு இருக்கும் நல்ல பெயரை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாயிருக்கும். மாணவ மணிகள் சிறப்பான பலனை காணலாம். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். கடகராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகிறது. காரணம், கண்ட சனியால் கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். காரணம், குரு பகவான் உங்க ராசிக்கு 7 வீட்டிற்கு அதிசாரமாக வரப்போகிறார். நீசபங்க ராஜயோகம் பெற்று சஞ்சரிக்க போகும் குரு பகவானால் உங்களுக்கு திடீர் யோகங்கள் தேடி வரும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பேச்சில் கவனமாக இருங்க. சனியோடு குரு சேர்ந்து 7 வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அரசியல் துறையில் உள்ளவர்கள் பேச்சில் கவனமாக பேசவும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம். இந்த மாதம் விசா கிடைக்கும். இந்த மாதம் ஆணோ பெண்ணோ எதிர்பாலினத்தவர்களிடத்தில் நட்பாக பழகும் போது கவனமாக இருங்க. தேவையற்ற நட்புகளை தவிர்த்து விடுங்கள்.
இரவு நேரங்களில் தேவையில்லாமல் யாருடனும் பேச வேண்டாம். சமூக வலைத்தளங்களில் போட்டோக்கள், வீடியோக்களை, பதிவுகளை போடும்போது கவனமாக இருங்க. திருமணம் மற்றும் வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கஷ்டங்கள், சங்கடங்கள் நீங்கும். செவ்வாய் பார்வையால் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். வரன் தேடி வரும் சிலருக்கு சுபமாக முடியும். புது வேலைக்கு முயற்சி செய்யலாம், நல்ல வேலைகள் கிடைக்கும். இருக்கிற வேலைகளை விட்டுவிட வேண்டாம். குருவும் ஏழாம் வீட்டிற்கு வந்து நீசபங்கமடைகிறார். குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைப்பதால் பெண்களுக்கு நன்மைகள் நடைபெறும். குழப்பங்கள் நீங்கும். குலதெய்வ வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதம் சனி கேதுவால் நற்பலன்கள் தொடரும். செவ்வாய் மார்ச் 23 வரையும், புதன் ஏப்ரல் 1 வரையும், சுக்கிரன் மார்ச் 28 பிறகும் நற்பலன் கொடுப்பார்கள். மேலும் குரு மார்ச் 27 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்கிறார். இது சிறப்பான இடம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரித்து சுப நிகழ்ச்சியை தருவார். செல்வாக்கு மேம்படும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். எண்ணற்ற வசதிகள் கிடைக்கும். பணியாளர்களுக்கு உயர்வை தருவார். அவரது 5 இடத்து பார்வை சாதகமாக காணப்படுகிறது. இதனால் பொருளாதார வளம் மேம்படும். உத்தியோகம் சிறப்படையும். புதிய பதவியும் கிடைக்கும். குடும்பத்தினரின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். ஆடை ஆபரணம் வாங்கலாம். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு பாசம் மேலோங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். அண்டை வீட்டாரின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் மார்ச் 23 பயன்படுத்திக் கொள்ளவும். மார்ச் 28 பிறகு பணவரவு கூடும். சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும். பெண்கள் ஆதரவுடன் செயல்படுவர். அவர்களால் பொன் பொருள் சேரும். சூரியனால் சமூக மதிப்பு எதிர்பார்த்தபடி இருக்காது. ஏப்ரல் 1 பிறகு சிலர் பொல்லாப்பை சந்திக்கலாம். பொறுமையுடன் விட்டு கொடுத்து போகவும். பணிந்தாலும் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். சகோதரர் வகையில் உதவி கிடைக்கும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பர். புத்தாடை அணிகலன்கள் வாங்கலாம். பிறந்த வீட்டிலிருந்து பொருட்கள் வரப்பெறலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் வளர்ச்சி பெறுவர். சுயதொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு வாடிக்கையாளர் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். மார்ச் 23 வரை பெண் காவலர்கள் சிறப்பான பலன் பெறுவர். புதிய பதவியும் தேடி வரும். ஏப்ரல் 1 பிறகு வேலையில் நிதானம் தேவை. முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். உடல்நிலை சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவும் குறையும். உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் வீடு திரும்புவர். தொழிலதிபர்கள் அமோக லாபம் கிடைக்கப் பெறுவர். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பகைவர்களின் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். பங்கு வர்த்தகம் அதிக லாபத்தை தரும். வியாபாரிகள் விரிவாக்க முயற்சியில் ஈடுபடுவர். மார்ச் 28 பிறகு தங்கம், வெள்ளி, வைரம், நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவர். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மாத முற்பகுதியில் புதனாலும் பிற்பகுதியில் குருவாலும் திறமை பளிச்சிடும். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். விண்ணப்பித்த கோரிக்கைகள் நிறைவேறும். ஐடி துறையினர் தொய்வின்றி பணியில் ஈடுபடுவர். கோரிக்கைகள் நிறைவேறும். புதிய பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவர். மருத்துவர்களுக்கு திறமை பளிச்சிடும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். வக்கீல்கள் எதிர்பாராத நன்மை கிடைக்கப் பெறுவர். முயற்சியில் வெற்றி காணலாம். பணியிடத்தில் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். ஆசிரியர்களுக்கு மார்ச் 27 பிறகு செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பதவி பெற வாய்ப்பு இருக்கிறது. போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் உயர்ந்த நிலையை அடைவர். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை மார்ச் 23 கேட்டு பெற்றுக் கொள்ளவும். அரசியல்வாதிகள் மார்ச் 23 வரை பணப்புழக்கத்தில் இருப்பர். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. பொதுநல சேவகர்களுக்கு மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வர். சிலர் தங்களின் தவறை உணர்ந்து உங்களுக்கு உதவ முன் வருவர். கலைஞர்களுக்கு சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
அவப்பெயர், போட்டிகள், எதிரி தொல்லை முதலியன மார்ச் 27க்கு பிறகு மறையும். அதன்பின் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விவசாயிகள் பழ வகைகள், கீரை வகைகள் மூலம் அதிக வருமானம் காண்பர். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மார்ச் 23க்குள் கைகூடும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பக்கத்து நிலத்துக்காரர்கள் வகையில் இருந்த தொல்லைகள் மறையும். பள்ளி மாணவர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர். தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்க பெறுவர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பர். ஸ்காலர்ஷிப் கடனுதவி கிடைக்கும். தொழிலதிபர்கள் சிலர் ஏப்ரல் 1க்கு பிறகு தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்குவர். எனவே புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும். வியாபாரிகள் ஏப்ரல் 1க்கு பிறகு வேலை பழு அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களின் திறமையால் வருமானம் அதிகரிக்கும். யாரையும் எளிதில் நம்பாமல் முக்கிய பணிகளை நீங்களே செய்வது நல்லது. அரசியல்வாதிகள் மார்ச் 23க்கு பிறகு மறைமுக எதிரிகளால் சிரமப்பட நேரிடும். எனவே அவர்களின் மீது ஒரு கண் இருப்பது நல்லது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏப்ரல் 1க்கு பிறகு விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டியதிருக்கும். சிலர் தீய நண்பர்களுடன் பழக நேரிடலாம். கவனம் தேவை. இந்த பங்குனி மாதத்தில் கடகராசி நேர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமையன்று காளியம்மன் வழிபாடு, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், சுவாதியன்று நரசிம்மருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடவும், நன்மையே நடக்கும். திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடவும். உங்களுக்கான இந்த பங்குனி மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 22, 23. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 15, 16, ஏப்ரல் 11, 12. எண்ணினியர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.